ஸோ போன கிளாஸ்ல நம்ம வந்து ஆச்சாரிய இவரோட முடிச்சோம் ராமானுஜாச்சாரியாரோட முடிச்சோம் இப்போ வந்து ஸ்ரீ மத்வாச்சாரியாக அவரை பத்தி படிப்பார் படிக்கிறளா ஆ கர்நாடக ராஜ்ய தட்சிண கன்னட பிராந்தே உடுப்பி நாமக்கிய நாமகசிய பட்டணஸ் நாமகிய பட்டண சமீப

सगरी नाम अग्रहारे मध्य गेह भट्ट नाम ध्येयस्य ब्राह्मणो उत्तमस्य धर्मपत्न्याः गर्भशक्ति मुक्ता फलायितं केनचि दैवांशेन उडुपी पट्टणे सन्निहितेन आनंदेश्वर स्वामीना प्रचोदितस्य प्रचोदितस्य भगवदो वायोर्जगत् प्राणस्य अंशेन यस्य जातस्य पिता வாசுதேவா நாம சோ வந்து கர்நாடக ராஜ்ய கர்நாடக ராஜ்யத்தில் தக்ஷண கன்னட பிராந்தே அதாவது சவுத் சதான் கன்னடா அந்த பிராந்தத்துல பிராந்தம்னா பிரதேசம்னு வச்சுக்கோங்க உடுப்பி நாமகசிய பட்டணசிய உடுப்பின்னு பெயருள்ள ஒரு பட்டணம் ஒரு டவுன் சமீபே அதனுடைய பக்கத்தில் சகரி நாமக அக்ரஹாரே சகரின்னு பெயருள்ள ஒரு அக்ரஹாரத்தில் மத்தியகே பட்ட பிராமணோத்தமசிய பிராமணோத்தமஸ மத்தியகேகபட்டர்ன்னு ஒரு பேரு அப்படி பெயருள்ள பிராமணோத்தமர்னுடைய அவருக்கும் தர்மபத்னியாக அவருடைய தர்மபத்னிக்கும் பத்னியினுடைய கர்ப்பசுக்தி முக்தா 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 பலாயுதம் ஏனச்சி தெய்வாம்சேன உடுபிப்பட்டனே சந்நிஹித்தேன சரி கர்ப்பசுக்தி முக்தா முக்தாபலாயுதம் கர்ப்பசுக்தி அப்படின்னா முக்தனா முக்தானா முத்து சுக்திங்கிறது உங்களுக்கு அந்த கிளிஞ்சல் கிழிஞ்சல் இல்ல ஒடிக்கால் ஆயிஸ்டர் கர்ப்பசுக்தி முக்தா முக்தா பலாயுதம்னா கர்ப்பம்ங்கிறதே ஒரு சுக்தி சுக்தில இருந்து தான் உங்களுக்கு வந்து இது வரும் முத்து வரும் இல்லையா சிப்பி சிப்பி சோ அந்த கர்ப்பசுக்தி அந்த கர்ப்பம்ங்கிற ஒரு சுக்தியில இருந்து வந்த முத்து பலம் முத்துதான் என்னது முத்து முத்தானது முத்தா பலாயுதம் என்னது அப்படின்னா பலாயுதம் வாசு இது வந்து இந்த சென்டென்ஸ் கொஞ்சம் சேர்த்து சொல்றது கஷ்டம் நான் பதமா சொல்லிட்டு வரேன் அதுக்கப்புறம் சென்டென்ஸ் எப்படி சேர்றதுங்கிறத பாக்கலாம் சோ கர்ப்பசுக்தி முத்தா பலாயுதம் கேனச்சித்து தெய்வ அம்சேன ஏதோ ஒரு தெய்வ அம்சத்தினால் உடுப்பி பட்டனே சந்நிஹித்தேன அனந்தேஸ்வர சுவாமினா அஹ் உடுப்பி பட்டணத்துக்கு சன்னிஹிதம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கின்ற அனந்தேஸ்வர சுவாமி அப்படிங்கிறது கோவில் ஏதோ ஒரு ஈஸ்வரன் கோவில் நினைக்கிறேன் அந்த அனந்தேஸ்வர சுவாமினா பிரச்சோதித்திய அவரால் தூண்டிவிக்கப்பட்ட பகவத வாயோகோ பகவானான வாயுனுடைய ஜகத் பிராணசிய அம்சேன உலகத்தினுடைய உயிர்களுக்கெல்லாம் அம்சரூபமாக எஸ்ய ஜாத்தஸ்ய உண்டான எவரோ அவருக்கு பிதா வாசுதேவ இம சகார வாசுதேவன் என்ற பெயரை சூட்டினார் சரியா திருப்பி சொல்றேன் கர்நாடக ராஜ்யே தட்சிண பிராந்தே கன்னட பிராந்தே உடுப்பி நாமகசிய பட்டணசிய சமீபே கர்நாடக ராஜ்யத்துல தட்சிண கன்னடா அந்த பிராந்தத்துல உடுப்பின்னு பெயருள்ள ஒரு டவுனுக்கு பக்கத்தில் இருக்கின்ற அஹ் சகரி நாமக அக்ரஹாரே சகரின்னு பெயருள்ள ஒரு அக்ரஹாரத்தில் கர்ப்பசுக்தி முக்த பலா முக்தா பலாயுதம் அந்த அக்ரஹாரத்தில் கர்ப்பங்கிற ஒரு சுக்தியில இருந்து ஒரு முத்தானது வந்தது அப்படின்னு எடுத்துக்கோங்க சரியா ஓகேவா யாருக்கு வந்தது அப்படின்னா மத்திய பட்ட நாமதேயசிய பிராமணோத்தமசிய மத்தியகேஹர்னு பெயருள்ள ஒரு பிராமணோத்தமர் அவருக்கும் அவருடைய தர்ம அந்த கர்ப்பசக்தி முத்தா பலாயுதம் அது வந்து என்ன அந்த அந்த முத்தானது எப்படி இருந்து வந்தது அப்படின்னா கேனச்சித்திரி தெய்வாம்சேன ஏதோ ஒரு தெய்வாம்சத்தோடு கூட தெய்வாம்சத்தினால் உடுப்பி பட்டனே சந்நிஹித்தேன உடுப்பி பட்டத்து உடுப்பி டவுனுக்கு பக்கத்துல இருக்கின்ற அனந்தேஸ்வர சுவாமினா பிரச்சோதித்தசிய அனந்தேஸ்வரருங்கிற அந்த ஈஸ்வரனால தூண்டுவிக்கப்பட்ட பகவானான வாயுவினுடைய அவர் எப்படி அப்படின்னா ஜெகத் பிராணசிய இந்த ஜகத்துல இருக்கிற அத்தவா அத்தனை பேரனுடைய பிராணனும் அந்த வாயுவாலதான் சஞ்சாரம் இருக்கு அப்படி இருக்கிற அவருடைய என்ன அம்சபூதமாக ஜாதசிய எஸ்ய உண்டான எவரோ அவருக்கு பிதா வாசுதேவ நாம ஜகா

அஹ் அக்ரஹாரே இதுக்கு வரைக்கும் எல்லாம் சப்தமியில இருக்கு இந்த ராஜ்யத்தில் தட்சிண கன்னடா பிராந்தே உடுப்பின்னு பெயருள்ள ஒரு பட்டணத்தினுடைய பக்கத்தில் இருக்கின்ற சகரின்னு பெயருள்ள ஒரு அக்ரஹாரத்தில் பிறந்தார் அப்படின்னு வரணும் அப்படி வரல சரியா மத்திய கேக பட்ட நாமதேயர் அவர் இந்த பிராமணோத்தமாகங்கிறது இவருக்கு அப்ஜெக்டிவ் பிராமணருக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கின்ற மத்திய கேக அவர் பேரு அவருக்கும் அவருடைய தர்ம பத்னியாக தர்ம பத்தினிக்கு கர்ப்ப மு சுக்தி முக்தா பலாயித்தம் அவளுடைய கர்ப்பங்கிற ஒரு சுக்தியில ஒரு முத்தானது உண்டாயிற்று சரிதா அந்த முத்தானது எப்படி இருந்தது அப்படின்னா ஏதோ ஒரு தெய்வாம்சேன அம்சத்தோட உடுப்பி பட்டணத்துல பக்கத்துல இருக்கின்ற அந்த அனந்தேஸ்வர சுவாமினா புரியுதா புரியுறதா அந்த அனந்தேஸ்வர சுவாமியினால் பிரச்சோதி தசிய சஷ்டியில இருக்கிறது எல்லாம் அந்த வாயுக்கு அப்ஜெக்டிவ் தூண்டுவிக்கப்பட்ட பகவானான வாயுவினுடைய அந்த வாயு எப்படி இருக்கார் அப்படின்னா ஜெகத் பிராணசிய உலகத்தினுடைய பிராணனுக்கு காரணம் அவர்தான் ஜெகதா பிராண தசிய ஜகதாம் பிராண தசிய அம்சேன அவருடைய அம்சத்தினால் ஜாத்தசிய எஸ்ய உண்டான எவரோ அவருக்கு பிதா மத்தியகேகப்பட்ட வாசுதேவ

அந்த சுக்தவு முக்தாபலாயுதம் ஓகே அந்த அந்த சுக்தியில் ஆமா சுக்தவு முக்தாபலம் இவ ஜாதம் புரியுதா கர்ப்பம் ஒரு சுக்தியில முத்து போல வந்தவர் சரியா கர்ப்ப ஏவ சுக்தி அந்த சுக்தவு முக்தாபலம் இவ ஜாதம் முக்தாபலாயுதம் ஓகேவா பலவத் முக்தா பலவத் ஆச்சரித்தம் முக்தா பலாயித்தம் ஓகேவா இந்த சென்டென்ஸ் வந்து ஆரம்பிக்கிறது ஒண்ணு மெயின் சென்டென்ஸ் வந்து பிதா நாம சக்கார அதான் மெயின் சென்டென்ஸ் இங்க வேர்போட போறதுன்னா மத்த எதுவுமே வருபோரோ ஒட்டல சரியா பிதா நாம சக்கார அதான் மெயின் பெயரை வைத்தார் யாருக்கு ஜாதசிய எஸ்ய உண்டான எவரோ அவருக்கு அவருடைய யார் அவர் யாரவர் இப்ப பகவத வாயோஹோ ஜகிராண வாயோஹோ அம்சேன இது நாம சகார சரியா அவர் எப்படி வந்து அங்க வந்தார் அப்படின்னா உடுப்பி பட்டணே சந்நிஹித்தேன அனந்தேஸ்வர சுவாமினா பிரச்சோதித்திய வாயோஹோ பகவதா புரியுறதா அப்படி சேர்த்துக்கோ சரியா இருக்க இருக்கா அடுத்தது அமதேயம் வா பிளஸ் அசுதேவா இப்பத்திய ஜீவோத்தமோ பகவான் வாயு ஜெகத் பிராணதேவா இத்தியர்த்தம் பிரயட்சி ஆஹ் தத்துச்ச நாமதேயம் அந்த நாமதேயம் அந்த பெயரானது வ பிளஸ் அசுதேவா அதாவது வாசுதேவகா அப்படிங்கிறது வங்கிறது வாயுன்னு வச்சுக்கோங்க அசு அப்படின்னால உயிர்னு அர்த்தம் அசுனாம் தேவகா பிராணன் அர்த்தம் அசுனா சோ வாசுதேவகாங்கிறதுக்கு ஒரு உற்பத்தி சொல்றார் என்ன அப்படின்னா வ அசுதேவக வாசுதேவகோத்தமக பகவான் வாயு ஜகத் பிராண தேவக இத்தியர்த்தம் பிரயச்சதி சோ வந்து என்ன அப்படின்னா அந்த வாசுதேவன் அப்படிங்கிறது வாசுதேவர் அப்படிங்கிற அந்த குழந்தையானது வாயுவினுடைய ஒரு அம்சபூதமாக பிறந்ததுனால ஜீவோத்தமக உத்தமமான ஒரு ஜீவன் பகவான் வாயு ஜெகத் பிராண தேவ இத்தியர்த்தம் பிரயச்சதி சோ வாசுதேவன் ஏன் பெயர் வச்சார் அப்படின்னா அந்த வ அசுதேவ இந்த எல்லா உயிருக்கும் எல்லா ஜீவராசிக்கும் உயிர் கொடுப்பவராக அந்த வாயுவினுடைய ரூபத்தை எடுத்துட்டதுனால அந்த வாயு ஜகத் பிராண தேவகா இத்தி அர்த்தம் பிரயச்சதி சோ இந்த வாசுதேவருங்கிறது வசுதேவஸ்தி அபத்தியம் பூமான் வாசுதேவன் கிருஷ்ணருக்கு பேரு சோ அது ஒரு உற்பத்தி தான் இல்ல இது ஒன்னு உற்பத்தி இருக்குன்னு நமக்கு சொல்லி காமிக்கிறார் இப்ப எதுக்கு இவருக்கு வாசுதேவர் வச்சாருன்னு நமக்கு சொல்லணும்னோம் சோ அந்த அசு அந்த அசுக்களுக்கெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் பிராணன் கொடுக்கிற ஒரு தேவன் அந்த வாயு ஜெகத் பிராண தேவகா இத்தி அர்த்தம் பிரயச்சதி சோ இந்த வாசுதேவருங்கிற பதம் வேணும்ன வாசுதேவசிய அபத்தியம் புமான் வாசுதேவகா அது மாத்திரம் இல்ல எல்லா இதுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய வாயு வாயு தேவரையும் குறிக்கிறது அப்படின்னு நமக்கு சொல்லணும் புரியுறதா சோ வந்து தச்ச நாமதேயம் தத்து ச தத்து வாசுதேவ இதி நாமதேயம் வ அசுதேவ இதி வியுற்பத்தியா பிரிச்சுக்கணும் நம்போங்கிறார் சரியா ஜீவோத்தமஹா பகவான் வாயு இதெல்லாம் வாயுகுக்கும் அட்ஜெக்டிவ் ஜெகத் பிராண தேவகா அதுவும் அவருக்கு தான் அப்படி இருக்கிற அர்த்தத்தை அஸ்மாக்கம் பிரயச்சதி நமக்கு கொடுக்கிறது புரியுறதா சரியா இருக்கா ரமா மேடம் சரியா இருக்கா ஆஹ் அப்புறம்

அந்த பிரம்மராட்சசகா அந்த பிரம்மராட்சசனுடைய ராட்சசனுக்கு சாப விமுக்தி அனுஜக்ராக சோ சாப விமுக்தியை அனுகிரகம் செய்தார் அனுஜக்ராக அப்படின்னா அனுகிரகம் செய்தார் ஓகேவா ஆனா இந்த ஸ்டோரி போடல போடலல்லாம் போடல அது ஒரு இத வந்து இதுக்கு வந்து அருளை பண்ணிருக்காரு பிரம்மரக்ஷ பிரம்ம அந்த சாப விமோசனத்தை கொடுத்திருக்க சரியா இந்த ஜக்ராக அப்படிங்கறது கிரகு தாத்து லிட்டுல இருக்கு அனுங்கறது வந்ததுனால அனுகிரகம் செஞ்சாருங்கிற அர்த்தத்துல சாப விமுக்தி அனு அனுஜக்ரா சரியா ஆஹ் ரக்ஷி ரக்ஷாம்சி சப்தம் பிரம்ம ரக்ஷகாங்கிறது சஷ்டியில இருக்கு சரியா உம்

प्रबन्धैः भाव्यमिति आत्मार्पणं प्रबोधयतां प्रयत्नशून्यानां च वादा वेदानाम् hmm. उपनिषतां ब्रह्मसूत्राणां च द्वैतमदानुसारेण व्याख्यानानि विरच्य सत्यमार्गप्रतिष्ठापनं कर्तुं भगवान् वायुः आचार्यरूपेण अ इति வைத மத அபல மதலம் விசுவாசர்வம் மித்யா இத்தி அவஹேலன புரஸ்தரம் அதாவது அத்வைத மதத்தை கண்டனம் பண்றார் விசிஷ்டாத்வைத மதத்தை கண்டனம் பண்ணி தன்னுடைய துவைத மதத்தை ஸ்தாபனம் பண்றார் சரியா சோ ஜகத் சர்வம் மித்யா இத்தி அவஹேலன புரஸ்தரம் இங்க ஜக் பிரம்ம சத்தியம் ஜிரமசத்தியம் ஜெகன்மித்யான்னு அத்வைத்தி சொல்றான் இந்த பிரம் இந்த உலகம் பூரா வந்து மித்திய பிரம்மன் தான் சத்தியம் அப்படின்னு சொல்ற அந்த மித்யா இதி அவஹேலன புரஸ்தரம் அந்த இந்த உலகமே மித்யா அப்படின்னு ஒரு அவஹேலனம் பண்றாபர் அந்த மாதிரி இருக்கின்ற அவாளை அகம் பிரம்மா அஸ்மி அகம் பிரம்மாஸ்மி இது துரகங்காரம் ஆசிரித்தவ தாம் நான் தான் அந்த பிரம்மன் நான் தான் அந்த ஈஸ்வரன் ஒரு அகங்காரத்தோட இருக்கா பாருங்க அத்வைதிகள் அப்படின்னு அவர் சொல்றார் அவ அதை ஆசிரயம் பண்ற அவா அவாளுடைய ந நிஞ்சித் கர்த்தவியம் சர்வம் பரிரட்சேத் அஸ்மாபிஸ்து கேவலம் பிரபன்னை ஆத்மாணம் பிரபோதைய தாம் பிரயத்னசூனியாச்ச வாதான் நிரசிய அஸ்மபி நிஞ்சித் கர்த்தவியம் நாங்கள் எங்களால் எதுவும் செய்யப்பட வேண்டாம் சர்வம் ஏவ ஈஷ் சர்வேஸ்வர பரிரட்சேத் எல்லாம் அந்த பகவான் ஈஸ்வரன் வந்து நம்மளை காப்பாற்றட்டும் அப்படின்னு இருக்கிறவா அஸ்மாபிஸ்து கேவலம் பாவியம் ஏன்னா பக்தியா பக்தி பிரபன்னைகி தானே நம்ம பார்த்தோம் ராமானுஜர் முடிக்கும் பொழுது பக்தியா பிரபன்னகா பிரபத்தி இல்லையா பக்தி பிரபத்தி சோ அஸ்மாபிஸ்து கேவலம் பிரபன்னைர் பாவியம் நம்ம வந்து கம்ப்ளீட் சரண்டர் தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஆத்மார்ப்பணம் பிரபோதையதாம் ஆத்மார்ப்பணத்தை தூண்டுகின்ற பிரயத்தன சூன்யானாம் தான் ஒரு எஃபர்ட் போடாமையும் எல்லாம் மேல கொண்டு போய் விடுற அந்த குரூப்பையும் சாதான்னு நிரசிய அவர்களுடைய வாதத்தையும் நிரசிய அப்படின்னா இது பண்ணிட்டோம் ரெஃப்யூட் பண்ணிட்டோம் நிரசனம் கிருத்துவான்னு இருப்பான் சரியா ரஸ்ங்கிறது தான் அங்க தாத்து நீங்கிறது உபசரகம் லெப்புல இருக்கு நிரசிய அந்த மாதிரி நிராகாரம் பண்ணிட்டோ வேதானாம் உபனிஷதாம் பிரம்மசூத்திராணம் சுவைத்த மதானுசாரேன வியாக்கியானி விரச்சிய வேதங்களுக்கும் உபனிஷ்களுக்கும் பிரம்மசூத்திரங்களுக்கும் துவைத்த மத ரூபமாக துவைத்த மதானுசாரேன ஃபாலோயிங் தி ஃபிலாசபி ஆஃப் துவைத்தம் வியாக்கியானி விரச்சிய அஹ் வியாக்கியானங்கள் கமெண்ட்ரி எழுதிட்டோ சத்திய மார்க்க பிரதிஷ்டாபனம் கத்தும் சத்திய மார்க்கம் அப்படிங்கிறது தாம் போ பின்பு படுத்துற அந்த துவைத்த மார்க்க பிரதிஷ்டாபனத்தை செய்வதற்கோசரம் பகவான் வாயு பகவான வாயுவானவர் ஆச்சாரிய ரூபேன அவாதரது அவர் வந்து ஆச்சாரிய ரூபமாக ரூபத்துல வந்து இறங்கினார் அப்படின்னு துவைத மத அவலம்பினாம் விஸ்வாசக யாரு துவைத மதத்தை வந்து ஃபாலோ பண்றாளோ அவளுடைய ஒரு நம்பிக்கை சரியா சரியா இருக்கா உங்களுக்கு ஆஹ்

பிரம்மபாவச்ச மோக்ஷா பிரம்மவித்து பிரம்ம இவ பவதி நமக்கு சோ வந்து வேற ஒரு மோட்சம் குறிச்சு நீங்க வேற ஒரு உலகம் போறது எல்லாம் கிடையாது அவ வந்து எல்லா கிடைச்சிடும் ஆனா வந்து பகவானுடைய ஒரு சாநித்தியம் கிடைக்கும் சாரு இதெல்லாம் கிடைக்காது சாருபியம் எல்லாம் கிடைக்காது விஷட்டாது விதிகளுக்கு மோக்ஷம் படி இவாளுக்கு வந்து எப்பவுமே தாசதாச பாவமா இருப்பான் பகவான் சுவாமி நம்ம தாசன் எவ்வளவு ஜென்மா எடுத்தாலும் அதுல இருந்து மீறப்படாது இவாளுக்கு நமக்கு அப்படி கிடையாது மோக்ம் த ரிசல்ட் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா எல்லாரும் நமக்கு வந்து பக்தி பிகம்ஸ் அ டூல் அத்வைதா பவானுக்கு வந்து பக்திங்கிறது தான் பிரதானம் பக்தி கர்மா பக்தி ஞானம்ங்கிறான் நமக்கு இல்லையா ஆனா ஞானம் வந்தாதான் மோக்ஷம் அந்த ஞானத்துக்கு டூல் எதுனா பக்தி ஏன் அப்படின்னா பக்தியா முக்தி பக்தியில நீ போயிட்டனா பகவானே அவனை முக்தி கழிச்சுன்னு போயிடுவான் ஞானத்தை கொடுத்து அதே மாதிரி நீ கர்மாவை வந்து ஈஸ்வரார்பித புத்தியோட பண்ணிட்டே இருந்தேன்னா சித்த சுத்தி வந்து அதனால ஞானம் வரும்

விஷட்டி படி உம் சரியா சோ வந்து இங்க என்ன அப்படின்னா இந்த மாதிரி வேதானாம் உபனிஷதாம் பிரம்மசூத்திரானாம் சேதங்களிலையும் உப உபனிஷத்துக்கும் பிரம்மசூத்திரங்களிலும் துவைத்த மனு மதானுசாரேன துவைத மதம் ரூபமாக வியாக்கியானங்களை எழுதிவிட்ட பிறகு சத்திய மார்க்க பிரதிஷ்டாபனம் கருத்தும் பகவான் வாயு ஆச்சாரிய ஆச்சாரிய ரூபேன அவாதரது தரத்தி இருக்கோனோ அதனுடைய அதரத்து அதனுடைய அவங்கிற உபசரகம் போட்டு அவா தரது சரியார்கா தரத்தி தரத்தக தரந்தி அதனுடைய லங்கு வந்து அதரத் அத்தரதாம் தரன் வரும் இல்லையா சோ இங்க அவ்வு போட்டு அவா தரது துவைத்த மத அவலம்பினாம் விஸ்வாசக இது யாருனுடைய ஒரு நம்பிக்கை அப்படின்னா துவைத்த மதத்தை பின்பற்றுவர்களுடைய ஒரு நம்பிக்கை அவலம்பின அவலம்பினாம் சஷ்டி பகுவச்சனம் ஆஹ் மதலம்பிணம் அவலம்பிநாசி அவலம்பிநம்பிநோம்ன சரியா அதுதான் பரிரட்சேத்துங்கிறது உங்களுக்கு விதிலிங் ரக்ஷேத்து ரக்சேதாம் ரக்ேயு அதுக்கப்புறம் என்னது பிரம்மாஸ்மி அஹங்க ஆசிரவாஷ்டிபகு ஆசிரவரிய பரிரட்சேத் பிரபியம் ஆத்மா வேசாரே ஐதம்தனுசார சத்திய பிரதிஷ்டாபனம் சத்தியமார்க்க பிரதிஷ்டாபனம் அவ்வளவு சரியா இருக்கா அடுத்தது மகாத்மியம் பதே பதே பிரகட்டம் ஆசி சைஷவாத் ஆரப்பியம் சைல்டுகுட் டேஸ் குழந்தை பருவத்திலிருந்து ஆரம்பித்து வாசுதேவ வாசுதேவனுடைய மகாத்மியம் அவருடைய அந்த மகிமை அது வந்து பதே பதே பிரகட்டம் அப்படின்னா எவ்ரி ஸ்டெப் எவ்ரி இன்சிடென்ட் எவ்ரி எப்பிசோடு அது வந்து காண்பிக்கப்பட்டது பிரகட்டம் ஆசீத் சரியா அப்புறம் ரம்மரட்சி முதலே டோலாயம் யுத அப்பூசணம் வியாரிணே தன்தா பிராம்ைய பரிவர்த்தனம்

அன்ன அனர்கே சைஷவே இன்னும் வந்து அன்ன கூட ஆள சின்ன குழந்த பல்லு கூட வரல அப்படி இருக்கின்ற சைஷவே அந்த சிசு அவஸ்தையில டோலாயா தொட்டல்ல அழுது கொண்டு இருக்கின்ற அபியுக் அபியூஷ பக்ஷணம் அபியூஷ பக்ஷணம்ங்கிறது அபியூஷம்ங்கிறது உங்களுக்கு என்ன தெரியுமோனோ அது வந்து அதாவது ரெடி டு குக் இந்த அதாவது என்னது அவஸ்தையில இருக்கிற ஒரு வஸ்து இன்னும் அது வந்து சமைக்கலை சமைக்காத ஒரு வஸ்துவுக்கு அப்யூஷம் பேரு அப்யூஷ பட்சணம்னு அதை சாப்பிட்டுருக்க புரியறதா உங்களுக்கு ஆஹ் அன்ன பிராசன அனர்ஹே அன்ன பிராசனம் பண்ணாத அந்த பருவத்தில் சைஷவே டோலாயாம் ருததா தொட்டில் தொட்டிலில் அழுது கொண்டிருக்கின்ற அவருக்கு அபியூஷ பக்ஷணம் அந்த அபியூஷ பக்ஷணம்ங்கிறது இந்த சாப்பிடுறது அது ஒண்ணு வியாபாரினே தனம் தாசியாமி இது பிரதத்தானாம் திந்திரிணி பீஜானாம் சுவர்ணகுலிகதையா பரிவர்த்தனம் ஏதோ ஒரு வியாபாரி அந்த வியாபாரினே அந்த வியாபாரிக்கு சதுர்த்தி தனம் தாசியாமி இது தனத்தை கொடுக்கிறேன் என்று பிரதத்தானாம் கொடுக்கப்பட்ட திந்த்ரிணி பீஜானாம் திந்திரினி பீஜம்னா பீஜம்னா கொட்ட திந்திரினா இது புலி புளியங்கொட்டை திந்திரி பீஜானா புளியங்கொட்டையினுடைய கொட்டையானது பரிவர்த்தனம் அதை வந்து அப்படியே கோல்டன் குலிகானாலே அந்த உருண்டை உருண்டையா இருக்கிறது ஆயுர்வேதத்துல அதெல்லாம் சொல்லுவாங்க வலை சோ அதான் வியாபாரினே தனம் தாசியாமி வியாபாரிக்கு தனத்தை கொடுக்கிறேன் என்று பிரதத்தானாம் கொடுக்கப்பட்ட திந்திரிணி பீஜானாம் புளியங்கொட்டையினுடைய அது அது ஒரு 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 ஆச்சரியம். என்ன சொல்றது அவருடைய அந்த காஷ்டம் கரத்துல கையில இருக்கின்ற காஞ்சி போன கட்டையை பூமோ ரூட மூலம் கிருத்வா பூமியில் நல்ல ரூட மூலம் அப்படின்னா நட்டு வைக்கிறதுன்னு அர்த்தம் கிருத்வா தசிய கிசலய சோபி தத்துவ ஆபாதனம் அதுல கிசலயங்கிறது தளிரா துளிர் தளிர் அது முழச்சி வரது பாருங்கோ தத்துவம்னா அந்த தளிரால அழகாக ஆக்கப்பட்டது என்ற ததியம் பிரபாவம் ஞாபகத்தி அவருடைய தசிய இதம் ததியம் அவருடைய பிரபாவமானது பிரபாவத்தை ஞாபகதி நமக்கு நினைவூட்டுகிறது சரியா தீஸ் ஆர் மெனி இன்சிடண்ட்ஸ் விச் மேக் அஸ் ரிமம்பர் சரியா இருக்கா உங்களுக்குள்ள ஓ அதாவது சமைக்க சமைச்ச ஃபுட் இல்ல சமைக்காத ஒரு ஃபுட்டை எப்படி சாப்பிட முடியும் நட்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க அப்யூச பக்ஷணம் தான் அந்த கிசலய சோபி தத்துவ ஆபாதனம்னா திரும்ப ஒரு கிசலய கிசலேவங்கிறது இந்த துளிர் அதனுடைய சோபி தத்துவம் அப்படிங்கறது அழகாக்கும் தன்மை பரிமணிப்பு அத கொண்டு வருது அத காண்பிக்கிறது ஆபாத ஆபாத ஆமா

வடாத்து மாவு அந்த மாதிரி ஒரு ஸ்தித்தில இருக்கிறத ஒரு பல்லு கூட முளைக்காத குழந்தை வந்து எப்படி வந்து சாப்பிடும் சொல்லுங்க அதான் அதான் அர்த்தம் சரியா அதுதான் சோ இந்த மாதிரி ததியம் பிரபாவம் ஞாபயதி நமக்கு அவருடைய பிரபாவம் அவருடைய பவர் எஃபெக்ட் அதை நினைவுகிறது ஆமா ஆமா ஞாபயத்தி ஞாபனம் அதுக்கப்புறம் மேல படிக்கிறா குருகுலே வித்தியாபியாச காலே அஸ்தேவ வியாயாமேன பிராணாயாம குருகுலே குருகுலத்தில் வித்யாபியாச காலே தருணத்தில் வாசுதேவ அந்த வாசுதேவரவர் வியாயமஹ எக்ஸசைஸ் எக்ஸசைஸ்னாலையும் பிராணாயாமேன பிராணாயாமத்தினாலையும் பிரீதிங் எக்ஸசைஸ்னாலையும் கிருஷ்டக ரொம்ப சந்தோஷமாகவும் புஷ்டக நல்ல புஷ்டியாகவும் சூதுருட கிராத்திரஷ்ட நல்ல ஒரு நல்ல கட்டுமஸ்தான ஒரு சரீரத்தோட ஆசி இருந்தார் சரியா षोडशवर्षदेशीयस्य वासुदेवस्य सः षोडशवर्षदेशीयस्य वासुदेवस्य पितृभ्यां विवाहप्रयत्ने क्रियमाणे सति सः उडुपिक्षेत्रे अच्युतप्रेक्षनामकस्य यदिवरस्य सन्निधौ वेदांत विद्याभ्यास कर्त जगा ஆஹ் ஷோடச வருஷ தேசியஸிய பதினாறு வயசு இருக்கிற அந்த வாசுதேவசிய வாசுதேவருக்கு பித்ருப்யாம் அம்மா அப்பாவுனால விவாக பிரயத்தனே கிரியமானே சதி விவாகத்துக்கு ஒரு பிரயத்தனம் அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கின்ற அந்த தருணத்தில் சக வாசுதேவ உடுபி கஷேத்தரே உடுபி கஷேத்திரத்தில் அச்சுத பிரேட்சக நாமகசிய அக்ஷ அத்யுத பிரேட்சகர் பிரேட்சர்னு பேர் இல்ல எதிவரசிய வரஹ யதி வரஹ எதிகளுக்குள்ள சிரேஷ்டனாக இருக்கின்ற அந்த அத்து அச்சுத பிரேக்ஷர்னு பெயருள்ள அந்த சந்யாசி கிட்ட அவருடைய சந்நிதோ சமீபத்தில் சமீப சமீபே வேதாந்த வித்யாபியாசம் கருத்தும் ஜகாம வேதாந்தத்தினுடைய வேதாந்தம் வேதாந்தம்ங்கிற ஒரு வித்யா அதை அபியாசம் கருத்தும் ஜகாம அதை அபியாசம் பண்றதுக்கு சென்றார் சரியா அப்புறம்

பிரபோதயா சோ அந்த அச்சுத குரு குருவிட்டு போய் சேர்றாரோனோ அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அச்சுத பிரேக்ஷகா அந்த குருவானவர் அந்த மதுவருக்கு அந்த வாசுதேவருக்கு ஸ்ரீமத் சங்கர பகவத் பாதானாம் பகவானான சங்கர பகவத் பாத அவருடைய அத்வைத சித்தாந்தத்தை பிரபோதயா ஆசை அதை சொல்லி கொடுத்தார் அதை என்லைட்டன் பண்ணார் பிகாஸ் அச்சுத பிரேக் அவர் அவர் வந்து அவர்கிட்ட இவர் சிஷியனா போய் சோ அவர் வந்து அத்வைதத்தை தான் இவருக்கு போதிச்சிருக்கார் புரியுறதா உம் அப்புறம் சர்வே அபி பரந்து தான் தஸ்மின் சித்தாந்தே பகவய சேபி அதுவைதிர்தைத்திர்தும் வாசுதேவர சேனம் சோ ஸ்ரையோடு கூட படித்த வாசுதேவை படித்த பரன் ஆனால் தந்த வாசுதேவன் சித்தாந்தை அந்த அதுவைத்தாந்தில் நிறைய

சம்சயசிய நிவாரணம் நிவாரணே அசமர்த்தக சரியா சிஷ்யாளுனுடைய சம்சயம் அந்த சம்சய நிவாரணம் அந்த அந்த சந்தேகத்தை போக்கடிப்பதில் அசமர்த்தக சமர்த்தனாக இல்லாத அன்பிட்னு அர்த்தம் இன்கேபிள்னு அர்த்தம் அந்த அச்சுத பிரேஷக அந்த அச்சுத பிரேட்சகரானவர் ரோஷ கஷாயித்த ஈக்ஷணகா சோ வந்து ரோஷம் அப்படின்னா கோவம் கஷாயத்தம்னா சிவப்பாக்கப்பட்ட ஈக்ஷனம்னா பார்வை ரோஷேன கஷாயித்த கஷாயித்தம் ஈக்ஷனம் எஸ்ய சக கோபத்தினால் சிவப்பாக்கப்பட்ட கண்கள் பார்வை யாருடையதோ ஈக்ஷணம்ங்கிறது சைட்டு கண் இல்லை பார்வை சரியா ரோஷேன கஷாயிதம் ஈக்ஷணம் எஸ்ய சகா அப்படி இருக்கிற சக அச்சுத பிரேட்சகா அவருக்கு அப்ஜெக்டிவ் சரி அந்த அச்சுத பிரேட்சக ரெண்டு ஒண்ணு சிஷ்ய சம்சய நிவாரணே அசமர்த்த அச்சுத பிரேட்சகா இன்னொன்னு ரோஷ கஷாயிதேட்சண அச்சுத பிரேட்ச சரியாருக்கா சோ சிஷியானாம் சம்சயசம்சயம் நிவாரணம் சம்சய நிவாரணம்வாரணே அசமர்த்து பிரேக்ஷ புரியுறதா அதே மாதிரி ரோஷேன கஷாயிதம் ஈக்ஷணம் எஸ்ய சோஷ கஷாயித ஈக்ஷண அச்சுத பிரேட்ச சன்னு அவருக்குதான் போறது இருந்து கொண்டு அந்தேவாசினம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்னு நடத்தம் அந்தே அப்படின்னா சமீபே வஸ்தும் சீலம் ஒன் ஊ கேன் ஸ்டே நியர் த குரு புரியுறதா அதே அந்த வாசினம் ய அந்த வசதி அந்தேனா எண்ட் இல்ல சமீபேன்னு அர்த்தம் சமீபே யக வசதி வாசின் வாசினம் அப்படிப்பட்ட அந்த ஸ்டூடெண்ட்டை தூரத்த நிஷ்காசையாம் ஆசை தூர திருத்தி விட்டுட்டார் வெள்ள அமிச்சு விட்டுட்டார் புரியுறதா

கிட்ட இருக்கிற ஒரு வாத்சல்ய சுவாவத்தினால தேன அப்படின்னா தேன குருணா வாசுதேவக அந்த வாசுதேவரானவர் சுவாந்திகம் ஆனீதா ஸ்வசிய அந்திகம் சுவாந்திகம் தன் பக்கத்துல ஆனீதகா அழைத்து கொண்டு வரப்பட்டார் சோ தேன வாசுதேவஹா ஆனீதகா பேசிவ்ல இருக்கு தேன குருணா வாசுதேவக சுவாந்திகம் ஆனீதா சரியா சிஷ்ய வச்சலேன தேன சிஷ்யாள் கிட்ட ஒரு வச்சலம் ஒரு வత్సம் லாதி வச்சலா வత్సலஹவ்ய பత్సல அந்த வత్సலேன சிஷ்யேஷு ஒரு வாத்சல்ய பாவத்தோட இருக்கின்ற தேன குருனா அந்த வாசுதேவரானவர் சுவாந்திகம் நானீதா அப்புறம் த தத்துவ வித்ஞாயாய குரு சிஷ்யே யோஹோ வாது வாத உபவாத சரி வாத உபபாதா ிாசா அறிய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறது தான் சோ ஜிஞாசா தத்துவ ஜிஞாசா தான் தத்துவ ஜிக்யாசாயம் ஏன்னா ஜிக்னாசாங்கிறது ஸ்ரீலிங்கம் சத்வ தத்துவசிய ஜிக்னாசா தத்துவ சோ தத்துவ ஜிக்யாசாயாம் அந்த தத்துவத்தை அறிய வேண்டும் என்கின்ற விருப்பத்தில் குரு சிஷியையோ வாத உபவாதாக பிரவர்த்தமான ஆசன் குருவுக்கும் சிஷ்யருக்கும் மத்தியில் வாதம் வாதம் அண்ட் உபவாதம் அப்படிங்கிறது கவுண்டர் கொடுக்கறது ஆக்ட் பண்றது கவுண்டர் கவுண்டர் பண்றது எதா பிரவர்த்தமான ஆசன் எப்பொழுது தொடங்கிட்டோ பிரவர்த்தமான பிரவர்த்தமானாக ஆசன் எவ்வாறு பிரவருத்தி கொண்டு இருந்ததோ ததா அப்பொழுது குரு குருவானவர் சித்தாந்த பேதம் அசகமான அதாவது டிஃப்ரென்ஸ் இன் ஒபீனியன்

பிரவர்த்தமானது ஆ அப்புறம் அத்திராந்தரே விவாக விமுகம் வாசுதேவம் இதரு அனுமேது வாதகிரணம் ஆகர்ஷ் ஆகர்ஷ்டா ஆஹ் அத்திராந்தரே அப்படின்னா இந்த மீன்வைல் இந்த மாதிரி இவரு வாதத்தையும் உபவாதத்தையும் பண்ணிட்டு இருக்கிற அந்த தருணத்தில் விவாக விமுகம் வாசுதேவம் விவாஹத்திலே இருந்து விமுகா அப்படின்னா ஹூஸ் நாட் ரெடி ஃபார் கெட்டிங் மேரேஜ் சோ விவாக விமுகம் வாசுதேவம் விவாகத்திலேருந்து அப்பா அம்மா ரெண்டு பேரும் மாதாச்ச பிதாச்ச பிதரோ அவ வந்து அனுநேத்தும் அவரை வந்து அழிச்சுண்டு போறதுக்கோசரம் பாத கிரகணம் அகாஷ்டாம் வந்து அவ பாதத்தை அப்படியே அகாஷ்டாம் அப்படின்னா பிடிச்சுடாரு நடத்தான் அப்படியே நடத்தான் லிட்ரடி கிருதாத்தனுடைய உங்களுக்கு வந்து அகாஷ்டம் அகாஷ்டாம்

சங்கடனம் புரஸ்கிருத்திய இந்த சமாச்சாரம் இந்த ஒரு இத வச்சுண்டு அதை குறித்து வாசுதேவ வாசுதேவரானவர் ஜனனி ஜனகௌ அப்பா அம்மா ஜனனீச்ச ஜனகா ஜனகச்ச ஜனநீ ஜனகௌமாக இவ்வாறாக கூறினார் आह अपि न कूरिनार् आह आहतु आहुः विधिप्रेरितौ भवन्तौ मम प्रणामं विधाय मत्परिव्राजकत्वं स्वीकृतवन्तौ इति प्रेरितौ भवन्तौ मम प्रणामं विधाय மத் பரிவராஜகத்துவம் தௌ விதி சோ விதி பிரேரித பவந்தோ விதியினால் தூண்டுவிக்கப்பட்ட பவான் பவந்தோ நீங்கள் இருவரும் மம பிரணாமம் விதாய எனக்கு நமஸ்காரத்தை சொல்லிவிட்ட பிறகு மத் பரிவராஜகிருத் தத்துவம் ஸ்வீகிருத்தவந்தோ என்ன பரிவராஜக அப்படின்னா சந்யாசி அந்த சந்யாச அந்த சந்யாசம் ஆகும் தன்மையை ஸ்வீகிருத்தவந்த எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொன்றீர்கள் சரியா

நிராஷா நிராசா கிண்ணவதன கிண்ணம்னா துக்கம் நிவிற்த்த் பிதரவும் அப்பா ரெண்டு பேரும் அப்பா அம்மா ரெண்டு பேரும் நிவர்த்த் இருந்து கிளம்பி போயிட்டா நிருத்தர ஸ்பீச்வெஸ் ஆன்சரே கொடுக்காம அந்த பிதரவும் நிவிற்த்த் வேற என்ன அப்ஜெக்ட் அவளுக்கு நிராசா கிண்ணவதன ஆசானா ஆசை டிசையர் நிர்கதா ஆஷா நிராசா

வதனம் நிராசை இல்ல போக்கடிக்கப்பட்ட ஆசையால் நிராசையா கிண்ணம் வதனம் வदनம் தௌ துக்கமாக்கப்பட்ட வதனம் யாரு யாருடையதோ ஆவா ரெண்டு பேரும் பிறரோ புரியுதா நோ டவுட் ஆகல மேடம் வருமா தௌ வரும சரி சத்தியத்தர அவுக்கு அது அட்ஜெக்டிவா போறது நிருத்தரவு அப்படிங்கறது உங்களுக்கு பதில் சொல்ல முடியாது சரியா அப்படி இருக்கின்ற நிராஷா கிண்ண வதனோ நிவிறம் ஓகேவா புரியுறதா மத்தவா எல்லாருக்கும் ரமா மேடம் ஃபாலோ பண்றீங்களா ராதாலட்சுமி ராஜாஜி நகர் புரியுறதா புரியுது

ஆஹா அச்சுத பிரேத்து அதுக்கப்புறம் என்ன அனந்தரம் பிறகு எதற்கு பிறகு அப்பா அம்மா கிளம்பிட்டா அதுக்கப்புறம் வாசுதேவ வாசுதேவரானவர் அச்சுத பிரேக்சாத்து எதிவராத்து சோ அச்சுத தஸ்மாத் அச்சுத யதிஷு எதினாக இருக்கின்ற அந்த அச்சுத பிரேட்சத்துக்கிட்டேருந்து விதிவது அப்படின்னா சாஸ்திரோக்த வித்ய விதி அனுசாரேன ஒரு சந்யாசி எப்படி வந்து சந்யாசாசிரமா வாங்கிக்கிறோமோ அந்த விதிவத்து சந்யாசம் ஸ்வீகரித்திய சந்யாசத்தை எடுத்துக்கொண்டு தேன பிரதத்தம் அவரால் கொடுக்கப்பட்ட பூர்ண பிரஜா ஆனந்த பேரு இது நாம லேபே அந்த பேரை அடைந்தார் லேபே லேபாத்தே லேபிரே மேனே மேனாத்தே மேனிரே மாரி லப்பு தாத்து அது சரியா சோ வந்து ஆனந்த இது நாம லேபே அதான் மெயின் சென்டென்ஸ் ஆனந்த பூர்ண பிரஜ ஒரு பெயரை அடைந்தார் சரியா ஓகேவா அனந்தரம் வாசுதேவா பூர்ண பிரஜ்யா இது நாம லேபே சரியா இருக்கா